அந்த சீசன் வந்துச்சுன்னா பிள்ளைங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட தொந்தர பண்ணி இது வேணும் அது வேணும். யூனிஃபார்ம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில், இருந்தாலும் வந்து புது யூனிஃபார்ம் வேணும், சாக்ஸ் வேணும், ஷூ வேணும், அப்புறம் ஜியோமெட்ரி பாக்ஸ் வேணும், கலர் பென்சில்ஸ் வேணும், இப்படி எதையாவது யோசிச்சு யோசிச்சு தொந்தரவு பண்ணி கூட்டிட்டு போய் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி தான் நான் கூட ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது எங்கள் அம்மா அப்பா தொந்தரவு பண்ணி எனக்கு ஒரு ஷார்ட் ஹேண்ட்பேக் வேணும்னு சொல்லி வாங்கினேன். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கும் அது மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ டேஸ் ஐ சோ ஒன் கேர்ள் ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு லாங் பேக் அந்த கண்டக்டர் பேக் மாதிரி ஷூ இஸ் வேரிங் அண்ட் ஷூ இஸ் வாக்கிங். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸில் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி லாங் பேக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸில் நிறைய பேர், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு, இப்படி வந்து நிறைய பேர் அந்த பேக் என்ன யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஒரு 2-3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் பேக்ஸை அவ்வளோவா பார்க்க முடியல. அந்த காலேஜில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லாங் ஹேண்ட் பேக்ஸை எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி தான் இப்போக்கு இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாம் வந்து லேப்டாப் பேக் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா I want to talk to you about a particular phenomenon called tipping point. Tipping point அப்படினா சிம்பிளா சொல்லணும் அப்படினாக்க இப்ப இந்த COVID-19 எடுத்துக்கோங்க. அந்த வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் தான் வந்து அட்டாக் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் 2-3 பேர், அதுக்கப்புறம் ஒரு 10-15 பேர், அப்புறம் ஒரு 50, 100, 1000 இப்படி நிறைய பேருக்கு அப்படி இது பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்டு வந்தோன்னு அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்ப. அதே மாதிரி தான் பால் பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சோம், அது டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பால் ஃபுல்லாக பொங்கி வரும். அந்த பாயிண்ட் தான் அந்த டிப்பிங் பாயிண்ட்ன்றது. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸில் கூட இந்த உள்ளது ஃபஸ்ட்டு அந்த லாக் பேக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த டிப்பிங் பாயிண்ட். இந்த டிப்பிங் பாயிண்ட்டை வந்து பல விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் வேர்ல்டில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் வந்து இதை வந்து ப்ராடக்ட் டிசைனிங்க்கு, அப்புறம் வந்து மார்க்கெட்டிங்க்கு, அட்வர்டைஸிங்க்கு, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த டிப்பிங் பாயிண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சேஞ்ச் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று ஆப்ரேட்டிங் மாடல் மாறும், அதனால ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் மாறும், அதனால ப்ராசஸஸ் மாறும், சிஸ்டம்ஸ் மாறும், ப்ரொசீஜர்ஸ் மாறும், இப்படி சேஞ்ச் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சேஞ்சுக்கு வந்து எப்போ பாருங்கள் அந்த ஜனங்கள் வந்து பயங்கரமாக ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த சேஞ்சை நல்லா எம்ப்ரேஸ் பண்ணுறதுக்காக ஆர்கனைசேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ் இல்லைனா சேஞ்ச் சாம்பியன்ஸ்னு அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லை க்ரியேட் பண்ணுவாங்க அவங்கள. ஸோ தீஸ் ஆர் த இன்ஃப்ளூயன்சஸ். இவங்க தான் போய் அவங்கவுங்க டீமில், அவங்கவுங்க ஃபங்க்ஷனில், அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் அந்த சேஞ்சை வந்து அழகாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாரையும் வந்து அந்த மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வருவாங்க. ஸோ இந்த டிப்பிங் பாயிண்ட்றது வந்து ஒரு பர்சன், அந்த ஆத்தரோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா மால்கம் கிளாட்வெல். இவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த புக்கில்னாக்க, ஸ்மால் லிட்டில் சேஞ்சஸ் கேன் பிரிங் அபவுட் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து இந்த டிப்பிங் பாயிண்ட்டை பற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எழுதிட்டுருக்காரு. ஸோ இந்த டிப்பிங் பாயிண்ட்டை ஆர்கனைசேஷன்ஸில் மட்டும் இல்லைங்க, நம்ம வீடுகளில், நம்ம நெய்பர்ஹுட்டில், நம்ம கம்யூனிட்டிஸ்லாம் கூட அழகாக நம்ம பயன்படுத்தி நல்ல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் நம்ம கொண்டு வரலாம், ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம் நம்மளோட ஓன் வீடுகளில் கூட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபேமிலியில் மை பிரதர் யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பர்த்டேஸ்லாம் கொண்டாடணும் அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சும்மா சின்ன பார்ட்டி கேதரிங் மாதிரி வைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் செஞ்சு அது பயங்கரமாக அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னா ஒரு பேங்க்வெட் ஹால் புக் பண்ணுறாங்க, நல்ல ஹோட்டலை சூஸ் பண்ணுறாங்க, தீம் கலர்ஸ்ன்றாங்க, தீம்ஸ்ன்றாங்க, அப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அப்புறம் நிறைய காசு அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க, அள்ளி வீசுகிறாங்க இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்காக. ஸோ மை பிரதர்
Seeing this, he was not very happy with this. எதுக்கு போய் சும்மா இந்த மாதிரி காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹேஸ் டூ சில்ட்ரன். ஸோ ஹி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அலாங் வித் ஹிஸ் சில்ட்ரன் மாதிரி பர்த்டேஸ்லாம் கொண்டாடுறதுக்கு வாட் தே நார்மலி டூ இஸ் ஹி ஐடென்டிஃபைட் அ ஹோம் ஃபார் த பிளைண்ட் ஹூ ரியலி டிசர்வ் யூனோ ஃபண்ட்ஸ். அவங்க தே டோன்ட் ஹேவ் எனஃப் ஃபண்ட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹோம் ஐடென்டிஃபை பண்ணி ஹி யூஸ் டு கோ வித் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஸ்பெண்ட் டைம் தேர் அண்ட் தே யூஸ் டு you know, provide them with food, lunch or dinner or something like that. So, எப்படி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, this talk was there, you know, among the family members. Then, ஒரு ஃபேமிலி மெம்பர் இஸ் டெல்லிங், ஓகே வி வுட் லைக் டு ஸ்பான்சர் மில்க் மணி ஃபார் தீஸ் பீப்புள் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஓல்டு கப்பல் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பார்த்தா அவங்க சொல்கிறாங்க ஃபார் அ பர்டிகுலர் ஒகேஷன் இன் தியர் ஃபேமிலி தே வாண்டட் டு யூனோ ஸ்பான்சர் லஞ்சோ என்னமோ. அப்புறம் இன்னொரு ஓல்டு கப்பல் தே ஆர் வாலண்டியரிங். இப்படி ஃபேமிலிக்குள்ளார பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் யூனோ ஸ்ப்ரெட் ஸோ மச் த பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மணி அன்னெசரிலி, இன்ஸ்டெட் தே வாண்ட் டு யூஸ் இட் ஃபார் அ குட் காஸ். ஸோ ஃபேமிலிக்குள்ளார ஒரு change in behavior வந்திருக்கு. There was a tipping point here. அதாவது authentic-ஆ ப்ரூவ் ஆகலை, பட் சோஷியாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6% of a population is more than enough to bring about a change அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபோரில் மதர் வாண்ட்ஸ் டு யூனோ மேக் ஷுர் தட் த ஃபேமிலி இஸ் ஈட்டிங் ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பிள்ளைங்களாம் உங்களுக்கு தெரியும், they are so fond of all this junk food. They want burgers, french fries and pizzas and adha ungalukku pidikudhu, and we all know it is not at all healthy. So oru mother vandu maybe and the family of four la oru person influence panni, you know, if she brings all, you know, not so much of, you know, processed food, and she brings healthy food to the table, so mathavanga adha paakranga, so they slightly tasting it, konjam konjama vandu they also get influenced and they all move on from a habit of eating unhealthy food to a habit of eating healthy food. So idu mari danga oru ipo vandu namba earth pathina we have lost that greenery and the green world indradhu engiyo poiyichu. So idu vandu namba maathanum appdinsana ovvoru family liyum conscious ah if they say that, you know, I want to make this earth green again appdinu ovvoru family liyum oru maro nadraanga vechukonga, they can influence their neighbors and appadi adha vandu paravi paravi ellarum vandu veettukku oru maro naanga naduvom solli pannanga naaka definitely we are going to bring about a huge change on this earth and we are going to save the future generation. So idu vandu namba future ku seiyakoodiya oru romba romba nalla kaaryama irukum. ஆனால் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிப்பிங் பாயிண்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ ஆல் ஸோ தட் இந்த டிப்பிங் பாயிண்ட்டை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே இதை வந்து நம்ம எங்கெங்கே அப்ளை பண்ண முடியுமோ அங்கங்கே அப்ளை பண்ணி வை கான்ட் வி திங்க் ஆஃப் யூனோ கிரியேட்டிங் லாட் ஆஃப் சேஞ்சஸ் விட் வில் ஹாவ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் திஸ் வேர்ல்ட். தேங்க்யூ ஸோ மச்.